அடுத்த ஒரு சகோதரர் கேட்டிருக்காங்க, ஜனாசா தொழுகை முறை என்ன, துவா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜனாசா தொழுகையுடைய முறை என்னன்னு சொன்னால், நீ நிறைய பேர் நமக்கு தெரிய மாட்டேங்குது, அது ரெண்டாவது ரொம்ப ரேராக நடக்கிற இபாதத்தான் அது, அதனால் ரொம்ப நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. முதல் தக்பீர் கட்டின உடனே சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும், அல்ஹம்து சூரா. ரெண்டாவது தக்பீர் கட்டின உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே சலவாத் ஓதணும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத் அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத் என்ற இந்த துவாவை ஓதணும். மூணாவது தக்பீருக்கு பிறகு அந்த மையத்துக்காக துவா, ஒரு நீண்ட துவா இருக்குது, நான் அந்த துவா ஓரளவு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதை திரும்ப திரும்ப போட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கங்க. அந்த துவா என்னன்னு சொன்னால், அல்லாஹும் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஆஃபு அன்ஹு. இதுக்கு பொருள் என்ன, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, இவர் மீது அருள் புரிவாயாக, இவருடைய பாவங்களெல்லாம் இவரை விட்டு அகற்றுவாயாக. அல்லாஹும் அக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸி மத்ஹலஹு வஹஸ்லஹு பில் மாயி வல் பர்தி வஸ்ஸல்ஜி. யா அல்லாஹ் இவருடைய தங்குமிடத்தை விசாலமாக்கி, இவரை மேலும் இவருடைய பாவங்களை எல்லாம் தண்ணீரை கொண்டும் பனித்துளிகளை கொண்டும் ஐஸை கொண்டும் பனிக்கட்டியை கொண்டும் இவருடைய பாவங்களை கழுவாயாக. அல்லாஹும் நக்கீஹு மினத் துனூப் கமா யுனக்கஸ் ஸௌபுல் அபியது மினத் தனஸ். யா அல்லாஹ் வெள்ளை துணி அழுக்கிலிருந்து சுத்தப்படுத்தப்படுவதை போன்று இவருடைய பாவங்களிலிருந்து இவரை சுத்தப்படுத்துவாயாக. அல்லாஹும் பாயித் பைனஹு பைன ஹதாயாஹு கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். யா அல்லாஹ் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலே நீ தூரத்தை ஏற்படுத்தியதை போன்று இவருக்கும் இவருடைய பாவங்களுக்கும் மத்தியிலே நீ தூரத்தை ஏற்படுத்துவாயாக. அல்லாஹும் மஃஃபிர் ஹையினா வ மய்யிதினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ ஸகீரினா வ கபீரினா வ ஸக்கரினா வ உன்ஸானா. யா அல்லாஹ் எங்களில் உயிரோடு இருப்பவர்கள், மரணித்து இருப்பவர்கள், மரணித்து விட்டவர்கள், இங்கு எதிரில் இருப்பவர்கள், மறைவாக இருப்பவர்கள், ஆண்கள் பெண்கள், சிறியவர்கள் பெரியவர்கள், அத்தனை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் மஹய் மின்னா மன் அஹயைத்தஹு அலல் ஈமான் ஒமன் தவஃபஹு மின்னா தவஃபைத்தஹு அலல் இஸ்லாம். யா அல்லாஹ் எங்களில் யார் உயிரோடு இருக்கிறாரோ அவர்களை ஈமானோடு உயிர் வாழ வைப்பாயாக, யார் இறந்து விட்டாரோ அவர்களை இஸ்லாத்தோடு இஸ்லாத்தின்படியே மரணிக்க செய்வாயாக அப்படின்னு ஒரு நீண்ட துவா. இந்த அளவுக்கு அந்த துவா நீங்கள் ஓதுனாலே போதுமானது. அப்புறம் அல்லாஹும் அபதிலஹு தாரன் கைரம் மின் தாரிஹி வ அஹலன் கைரம் மின் அஹ்லிஹி வ ஜௌஜன் கைரம் மின் ஜௌஜிஹி. யா அல்லாஹ் இவருக்கு இவருடைய வீட்டை விட சிறந்த வீட்டை கொடுப்பாயாக, இவருடைய குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை கொடுப்பாயாக, இவருடைய மனைவியோட சிறந்த மனைவியை சொர்க்கத்தில் கொடுப்பாயாக அப்படிங்கிறது அந்த அந்த மையத்துக்காண்டி செய்யக்கூடிய துவா. அப்போ இந்த நீண்ட துவா ஓதிட்டு நாலா தக்பீருக்கு பிறகு சலாம் கொடுத்துடணும். இதுதான் ஜனாசா தொழுகை தொழக்கூடிய முறை.